வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் ஒரு எலக்ட்ரானிக் சாதனங்களை பழுதுபார்க்கும் நண்பர்களுக்கு உபயோகமான ஒரு எக்யூப்மெண்ட்டை நம்மளே செலவில்லாமல் நம்மகிட்ட இருக்கும் பாகங்களை கொண்டு உருவாக்குவது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த போல நமக்கு ரொம்ப சிறிய சிறிய போர்டுகளாக நமக்கு வந்துடும். இதில் இருக்கக்கூடிய பாகங்கள் இருக்கிற குறியீடுகளை நம்மளால் எளிதாக படிக்க முடியாது. இதற்காக லென்ஸு அதை போன்ற உபகரணங்களை பயன்படுத்துவோம், இல்லைன்னா மைக்ரோஸ்கோப்பை நாடுவோம். மைக்ரோஸ்கோப் ரொம்ப விலை உயர்ந்தது. அதை வாங்குவதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காதபோது நம்ம இந்த மாதிரி ஒரு நம்மகிட்ட எல்லாரிடம் இருக்கக்கூடிய மொபைலை பயன்படுத்தி மொபைலில் இருக்கக்கூடிய கேமராவை பிசியில் நம்ம எப்படி டைரக்டாக ஷேர் பண்ணி பார்ப்பது. அதுவும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு 4K கேமரா வச்சுருந்தீங்க, ஆண்ட்ராய்ட் 12 வெர்ஷனுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பிரமாதமாக ஒரு மைக்ரோஸ்கோப்பை போலவே நம்ம வந்து பழுது பார்க்கும் பொழுது பயன்படுத்தலாம். இது ஆரம்ப நண்பர்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாகும். கொஞ்சம் வசதி வந்த உடனே நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்புக்கு போய்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இது எப்படி மொபைலில் வச்சு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழைய மொபைலை கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் வெர்ஷன் 12 மேலே இருக்கான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ இப்போ இந்த மொபைலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர் என்ன டவுன்லோட் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். வாங்க கம்ப்யூட்டரில் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வாங்க கம்ப்யூட்டரில் போகலாம். இப்போ நெட்லிருந்து எக்ஸ்போஷர்னு டைப் பண்ணுங்கள். எக்ஸ்போஷர் கண்டிப்பாக எல்லாருக்கும் எளிதாக இருக்கும். எக்ஸ்போஷர் WE அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ரீ ஸ்க்ரீன் மிரரிங் சாஃப்ட்வேர்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அது போல் அதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரோட அமைப்பு இருக்கும். இதற்கு கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, பக்கத்தில் டொனேட் நவுன்னு கூட கொடுத்துருக்குறாங்க. இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக நீங்கள் உபயோகமாச்சு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது ஒரு வடநாட்டு நண்பர், ஒரு கேமிங் யூடியூபர் தான் இதை வந்து தயார் பண்ணியிருக்காரு. அது லைவ் ஸ்ட்ரீமுக்காக பண்ணியிருக்காரு. நம்ம வந்து நம்ம பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்திக்கிறோம். கண்டிப்பாக உபயோகமாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாயாவது இவருக்கு டொனேட் பண்ணுங்கள், ஓகேங்க? இப்போ நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணும்போது ஜிப் ஃபைலாக தான் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை நீங்க டெஸ்க்டாப்ல வச்சுக்கோங்க. ஓகேங்க, இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை நீங்க டெஸ்க்டாப்ல வச்சுங்க. இப்போ நம்ம இது பின்னாடி இருக்கிறத க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஃபைலை தூக்கி வெளியில வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் உங்க சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வந்து அன்னோன் பப்ளிஷருங்கிறதுனால உங்க ஆன்டிவைரஸ் வந்து இதை டிடெக்ட் பண்ணும். நீங்க ஆன்டிவைரஸ்ல போயிட்டு இந்த வேர்டை வந்து நீங்க இந்த exe ஃபைல வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ அதை வந்து நமக்கு டிடெக்ட் பண்ணாது. கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக பண்ணலாம். ஏன்னா இது வந்து நம்மளா உருவாக்கின சாஃப்ட்வேர் exe ஃபைலுங்கிறதுனால அதற்கு ஆன்டிவைரஸ் வந்து இதை டிடெக்ட் பண்ணி அதை வந்து குவாரண்டைன் பண்ணிட்டோம். அதனால நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்டிவைரஸ் இருந்ததுன்னா உங்களோட பிசி கண்டிப்பாக வேணுங்க. பிசியில் தான் நம்ம வந்து மொபைலில் இருக்கக்கூடிய கேமரா பார்க்க போகிறோம், ஓகேங்களா? பிசியோ அல்லது டெஸ்க்டாப் லேப்டாப்போ இருந்தால் கூட போதும். ஸோ இப்போ இது வந்து இதுலேருந்து எதையுமே மூவ் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சாஃப்ட்வேர். நீங்கள் எதுவும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை ஓப்பன் பண்ணுவோம். அதற்கு முன்னாடி நம்ம மொபைலில் என்னென்ன செட்டப் பண்ணணுங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம மொபைல் செட்டப் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். மொபைலில் ஒரு சில செட்டப் பண்ண வேண்டியிருக்கு. இதை என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் செட்டிங் ஆப்ஷன் ஃபோல்டருக்கு போய்க்கிங்க. செட்டிங் ஃபோல்டரில் போயிட்டு இதில் அடிஷனல் செட்டிங் அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா கடைசியில் பாருங்கள் என்டர்பிரைசஸ் மோடு தான் இருக்குது, டெவலப்பர் ஆப்ஷன் இதில் இல்லை, தெரியுதுங்களா? டெவலப்பர் ஆப்ஷன் இதில் இல்லை. அதனால நம்ம என்ன செய்கிறோன்னா இதை பேக் போயிருக்க, பேக் போயிட்டு நீங்கள் எபவுட் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எம்ஏ வெர்ஷன் அப்படின்னு சொல்லி இதில் முதலாவதாக ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை நம்ம என்ன செய்கிறோன்னா கிளிக் பண்ணுறோம். 2-3 தடவை கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர் இன்ன டெவலப்பர், அதாவது டெவலப்பர் மோடை நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இது ரிஸ்க்கு தான், பட் நீங்கள் உங்கள் ஃபோனுங்கிறதுனால பயம் இல்லை, நீங்கள் தைரியமாக டெவலப்பர் மோடுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இப்போ நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அடிஷ்னல் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் மோடு ஆட் ஆகிருக்கும். பாருங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் ஆட் ஆகிருக்கு. டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதில் வந்து யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும், அதை நம்ம ஆன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் இது இந்த மாதிரி கேட்கும்,
நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த நம்பர் குறைந்து அது ரெட்டு கலராக வரும், நீங்கள் ஓகே பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் செட்டிங், வேறு ஒன்றுமே நம்ம செய்ய வேண்டாம். இப்போ நீங்கள் ஓகே பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. அது மட்டும் இல்லை, இந்த கேபிளில் வந்து டேட்டா கேபிள் நம்ம கொடுத்துருக்கோம், இது கம்ப்யூட்டரில் கண்டிப்பாக கனெக்ஷனில் இருக்கணும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பேக் போயிடுங்க, இந்த கண்டிஷனில் வச்சுக்கோங்க. இப்போ மொபைலில் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பாக மாற்ற போகிறதுனால நான் வந்து ஒரு ஹைட்டில் வச்சுக்கிறேன், புரியுதுங்களா. இப்போ இந்த கேபிள் இருக்கிறதுனால சுற்றிட்டு இருக்கு, நான் கேபிளில் வரைவு பண்ணிக்கிறேன். இதை போல நம்ம செட்டப் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா. சரி, இப்போ இந்த போர்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம், மொபைல் எதுவுமே செய்ய வேண்டாம், இந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணிக்கோங்க, டெஸ்க்டாப்புக்கு வந்துருங்க. டெஸ்க்டாப்ல இந்த ஃபோல்டர்ல இந்த exe ஃபைல ஓபன் பண்ணீங்கன்னா இதை போல ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோல ஃபர்ஸ்ட் மிரரிங் வருதாங்கிறத பாத்திரலாம். இதுல நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கலாம், செலெக்ஷன் எடுத்துக்கோங்க. இதுல 90 degree எடுத்துங்க அல்லது ஜீரோவே வச்சுக்கலாம். இது வேணா அதோட ஓரியன்டேஷன் மாத்துறது. இப்போ நம்ம என்ன பண்ணால், கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு இதில் கனெக்டட் டிவைஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள் நம்ம மொபைலோட ஐபி வந்துருச்சு, அப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும், புரியுதுங்களா, பார்த்தீங்களா. இப்போ மொபைலில் இருக்கிறது அங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம மொபைலில் என்னெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறோமோ அதெல்லாம் நமக்கு வந்து ஸ்க்ரீன்லேயும் வரும். நான் ரெண்டையும் சைட் பை சைடு காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா. இப்போ நம்ம வந்து மொபைல் கேமராவை எடுத்துக்கிறோம், கேமராவை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இப்போ இதில் தெரியுது. இப்போ பாருங்கள் பாருங்கள், இப்போ இதில் கூட நீங்கள் ஜூம் பண்ணிலாம் பார்த்துக்கலாம். பட் என்ன பிரச்சனைன்னா நமக்கு வந்து இது கிளியராக இல்லாத காரணம் நமக்கு வந்து சைடில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ அதனால் வரலை. அதனால் என்ன பண்ணலான்னா இதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை ஸ்டாப் பண்ணிடணும், ஏன்னா இந்த கேமராவை தான் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம், ஷேர் பண்ண போகிறோம். அதனால கண்டிப்பாக இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம மிரரிங்லேருந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கேமராவை மிரர் பண்ண போகிறோம். இதில் இருக்கக்கூடிய கேமராவை நம்ம மொபைலில் எதுவும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், இதில் இருக்கக்கூடிய கேமராவை நம்ம ஸ்க்ரீனில் ஷேரிங் பண்ண போகிறோம். அதற்காக கீழே இருக்கக்கூடிய பாகங்கள் இருக்கக்கூடிய செலெக்ஷன் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும். இதை பாருங்கள், பேக் பண்ணிக்கிறேன், வயா யூஎஸ்பி பண்ணிக்கிறேன், ஏன்னா உங்கள் டேட்டாவை சேவ் பண்ணிக்கலாம். வைஃபைல கூட பண்ண முடியும், உங்ககிட்ட இன்டர்நெட் வைஃபை ஃப்ரீயாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒயர் வழியாக பண்ணுவது அது உபயோகமாக இருக்கும், ஓகேங்க. இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறோம். இதை வந்து கேமராவில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோங்கிறத நீங்கள் இதில் பார்த்துருங்க, அவ்வளோதான். மொபைலில் வந்து கேமராவில் கேமரா ஆனில் இல்லைன்னு மட்டும் பார்த்துங்க, கேமரா ஆனில் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் கேமரா வந்து ஸ்டார்ட் கேமரா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம இந்த கேமரா தெரியணும், பார்த்தீங்களா. எவ்வளவு அழகாக நமக்கு வந்துருச்சு இந்த கேமராவை. நம்ம இப்போ நான் இப்போதைக்கு ஒரு ஹைட்டுக்காக கொடுத்துருக்குறேன், நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் இது இன்னும் பெருசு பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ பாருங்கள், இப்போ எளிதாக எவ்வளோ எளிதாக நம்மளால் நம்பர் படிக்க முடியுது. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஆங்கிளில் நீங்கள் திருப்பினீங்கன்னா ஷேட் இல்லாமல் உங்களால் அந்த நம்பரை படிக்கலாம், பாருங்க. தெரியுதுங்களா இப்போ நம்பர் தெரியுதுன்னு நினைக்கிறேன், எந்த அளவு இருக்கு எனக்கு தெரியல, எனக்கு கிளியராக தெரியுது, ஓகேங்க. ஸோ இப்போ இது பாருங்கள் எவ்வளோ கிளியராக வருது. இன்னும் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், ஏதாவது நீங்கள் பண்ண சால்டரிங் நல்லா இருக்கா, ஏதாவது ஷார்ட் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப எளிதாக பார்க்க முடியும். இதை போல் சிறிய போர்டை கூட உங்களால் ரொம்ப துல்லியமாக நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு மைக்ரோஸ்கோப்புங்கிறது தேவையில்லை, இதை போல் மொபைலில் வச்சுட்டே நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ண முடியும். உங்களோட எலக்ட்ரானிக் சாதனங்களில் ரொம்ப மைன்யூட் சர்ஃபேஸ் மவுண்டடு சாதனங்களில் அதில் பாகங்கள் இருக்கும் பொழுது எளிதாக இதை இந்த முறையை பயன்படுத்தி ஒரு மைக்ரோஸ்கோப்பில் எந்த அளவுக்கு உதவியாக இருக்குமோ அதே உதவியை நீங்கள் உங்கள் மொபைலில் வச்சுக்கினே நிறைவேற்றி கொள்ள முடியும், ஒரு செலவும் வேண்டாம், புரியுதுங்களா. ஸோ இது வந்து நிச்சயமாக ஒரு உபயோகமான தகவலாக உங்களுக்கு அமைந்திருக்குங்கிறத நம்புகிறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க எந்த அளவு உபயோகமாக இருக்குன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் என்னோட வேண்டுகோள், அந்த ஒரு நண்பர் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு, அவருக்கு உங்களால் முடிந்த ஒரு சிறிய தொகையை உங்களுக்கு டொனேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் கொடுங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு கண்டிப்பாக இதே போல வீடியோக்கள் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு மறுபடியும் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.